ப்ரைஸ் தி லார்டு வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டு இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஏப்ரல் மாத கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு வந்து ஐம்பது கேள்விகள் இருக்கும் இந்த ஐம்பது கேள்விகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்புங்கள் நிறைய பேர் வந்து போஸ்டரில் அனுப்புகிறீங்க அதே போல் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புறவங்க தயசெய்து உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய பேரையும் கம்யூனிகேஷன் அட்ரஸையும் நீங்கள் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அனுப்புவதற்கு எளிதாக இருக்கும் அது உதவியாக இருக்கும் என்று நான் நான் விசுவாசிக்கிறேன் சரி வாங்க நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கேள்விகளுக்கு போகலாமா ஐம்பது கேள்விகள் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது வந்து அப்போஸில் இருந்து நான் கேட்டிருக்கிறேன் சில கொஷின்ஸு நான் வேறு புக்கு நான் சேஞ்ச் பண்ணும்போது அந்த எந்த புக்குன்றதையும் நான் சொல்கிறேன் சிலது வந்து மிக்ஸ்டாக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சரி வாங்க ஃபஸ்ட் கேள்வி வந்து யார் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் யார் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் ரெண்டாவது கேள்வி ஆதி திருச்சபையில் கிரேக்கர்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் ஆதி திருச்சபையில் கிரேக்கர்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் மூன்றாவது கேள்வி யார் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் இருந்தது யார் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் இருந்தது அந்த மனுஷனுடைய பேரை கண்டுபிடிக்கணும் நாலாவது கேள்வி எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டது யார் இதெல்லாம் வந்து அப்போ சிலரில் வருதுங்க எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டது யார் ஐந்தாவது கேள்வி தேவதூதரை கொண்டு நீங்கள் எதை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் தேவதூதரை கொண்டு நீங்கள் எதை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் ஆறாவது கேள்வி அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் யாரை கொண்டு விட்டார் அதாவது ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு ஒருத்தர் ஞானஸ்தானம் வாங்குறாரு அதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு கரையேறினோன்னே ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போயிட்டார் அப்படின்றது தான் கேள்வி அதாவது அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் யாரை கொண்டு போய்விட்டார் ஏழாவது கேள்வி மூன்று நாள் பார்வை இல்லாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தவன் யார் முன்னால் கண்ணு தெரியாம பார்க்க முடியாம பசி புசியாமலும் குடியாமலும் இருந்த மனிதன் யார் எட்டாவது கேள்வி யோப்பா பட்டணத்திலே தோல் பத பதனிடுகிறவனாய் இருந்தவன் யார் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனெடுகிறவனாய் இருந்தவன் யார் ஸோ ஒன்பதாவது கேள்வி நூற்றுக்கு அதிபதி கொர்நெலியு எந்த ஊரை சேர்ந்தவர் நூற்றுக்கு அதிபதி கொர்நெலியு எந்த ஊரை சேர்ந்தவர் பத்தாவது கேள்வி நானும் ஒரு மனிதன்தான் என்று அப்போ சிலர் புஸ்தகத்திலே சொன்னது யார் அதாவது அவருடைய காலில் போய் விடுறாங்க அப்போ சொல்கிறார் என்பா நானும் ஒரு தான்பா அப்படின்றாரு அந்த மனிதன் யார் இது வந்து அப்போ சிலர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற அந்த மனிதன் யார் நானும் ஒரு மனிதன்தான் என்று அப்போ சிலர் புஸ்தகத்திலே சொன்னது யார் பதினோராவது கேள்வி யார் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுவார்கள் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க அதில் வந்து ஒரு குரூப் வந்து உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னு நம்பினாங்க இன்னொருத்தர் வந்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பினாங்க இந்த பதினோராவது கேள்வி என்னென்னா யார் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுவார்கள் பன்னெண்டாவது கேள்வி உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள் யார் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள் யார் பதிமூணாவது கேள்வி சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாய் இருந்தது யார் சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாய் இருந்தவன் யார் பதினாலாவது கேள்வி மூன்றாம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்த வாலிபனின் பெயர் என்ன ஒரு மெசேஜ் கேட்டுனுக்கிறாருங்க ஒரு வாலிபன் மூணாம் மெத்தையில் இருக்கிறான் ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான் கழகத்தில் கீழே விழுந்துடுறான் ஸோ அவனுடைய பேர் தான் இந்த கேள்வி கேள்வி நான் வாசிக்கிறேன் பதினாலாவது கேள்வி மூன்றாம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்த வாலிபனின் பெயர் என்ன பதினஞ்சாவது கேள்வி எபேசியரின் பெண் தெய்வத்தின் பெயர் என்ன எபேசியரின் பெண் தெய்வத்தின் பெயர் என்ன பதினாறாவது கேள்வி அலெக்சாந்திரியா பட்டணத்தான் சத்தியவான் வேதாகமங்களில் வல்லவன் இவன் யார் அவருடைய பெயரை சொல்லணும் அலெக்சாந்திரியா பட்டணத்தான் சத்தியவான் வேதாகமங்களில் வல்லவன் இவன் யார் பதினேழாவது கேள்வி தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்ததால் கெங்கிரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணி கொண்டது யார் தனக்கு ஒரு பிரார்த்தனை இருந்துச்சு அதனால் நான் வந்து தலைச்சவரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைச்சவரம் பண்ணிக்கிறார் அவர் வந்து யாருன்னு சொல்லணும் கேள்வி வந்து பதினேழு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்ததால் கெங்கிரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணி கொண்ட மனிதன் யார் பதினெட்டாவது கேள்வி தியத்திரா ஊராலும் ரதாம்பரம் விற்பவளும் தேவனை வணங்குகிறவளுமாய் இருந்த பெண் யார் தியத்திரா ஊராலும் ரதாம்பரம் விற்பவளும் தேவனை வணங்குகிறவருமாய் இருந்த பெண் யார் அவருடைய பேரை சொல்லணும் பத்தொன்பதாவது கேள்வி தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட இரண்டு அப்போசிலர்கள் யார் அவங்க ரெண்டு பேருடைய பேரை நீங்கள் சொல்லணும் பத்தொன்பதாவது கேள்வி தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட இரண்டு அப்போசிலர்கள் யார் இருபதாவது கேள்வி மார்க்குவின் மறுபெயர் என்ன மார்க்குவின் மறுபெயர் என்ன இருபத்தி ஓராவது கேள்வி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பெயர் என்ன ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பெயர் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தி நூல்லேருந்து வரும் இந்த கேள்வியில் இந்த இருபத்தோராவது கேள்விலேருந்து நற்செய்தி நூல் வந்து யோவான் நற்செய்தி நூலில் இருந்து கேள்விகளை கேட்டிருக்கிறேன் ஸோ இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஜாடியில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு யாரிடம் சொன்னார் ஜாடியில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு யாரிடம் சொன்னார் இருபத்தி மூன்றாவது கேள்வி நிக்கோதேமு பரிசேயனா அல்லது சதுசேனா இருபத்தி மூணாவது கேள்வி நிக்கோதேமு பரிசேயனா அல்லது சதுசேயனா இருபத்தி நாலாவது கேள்வி இயேசுவின் சார்பாக யார் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் அதாவது எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க இயேசுவும் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மே அது சொல்லும்போது இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அவரோடு இருந்த அதாவது யார் வந்து அவர் சார்பாக ஞானஸ்நானம் கொடுத்தாங்க அதுதான் கேள்வி கேள்வி வந்து இருபத்தி நாலு இயேசுவின் சார்பாக ஞானஸ்நானம் கொடுத்தவர்கள் யார் இருபத்தஞ்சாவது கேள்வி நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என இயேசுவை சொன்னது யார் நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என இயேசுவை சொன்னது யார் இருபத்தி ஆறாவது கேள்வி எருசுலேமில் ஆட்டுவாசலின் அருகே இருந்து ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் எது ஆட்டு ஆட்டுவாசலின் அருகே இருந்து ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் அதனுடைய பெயரை கண்டுபிடிக்க வேண்டும் இருபத்தி ஏழாவது கேள்வி சீமோன் பேதிருவின் சகோதரன் யார் சீமோன் பேதிருவின் சகோதரன் யார் இருபத்தி எட்டாவது கேள்வி நல்ல மெய்ப்பன் எதற்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் நல்ல மெய்ப்பன் எதற்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இருபத்தி எட்டாவது கேள்வி பெத்தானியா ஊரைச் சேர்ந்த இரண்டு சகோதரிகளும் அவர்கள் சகோதரனும் யார் அவர்கள் பெயரை சொல்லவும் பெத்தானியான்ற ஊரில் வந்து ரெண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க அவங்க பெயரை வந்து நீங்கள் சொல்ல வேண்டும் முப்பதாவது கேள்வி இயேசு உயிர் திறந்த பின் மூன்றாவது தரிசனமான போது சீஷர்களுக்கு சாப்பிட அவர் என்ன கொடுக்குறார் ஏசு வந்து உயிர் திறந்த பின் காட்சி கொடுக்குறாருங்க அப்போ வந்து மூன்றாவது முறை வந்து ஆகும்போது சீசர்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சில பொருட்களை கொடுக்குறாருங்க அது என்னன்றதை கண்டுபிடிக்க வேண்டும் முப்பத்தி ஒன்று யோசுவாவின் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் யோசுவாவின் ஆயுசு நாட்கள் முப்பத்தி ரெண்டு காலேபின் தம்பி மகன் யார் காலேபினுடைய தம்பி மகன் யார் இது வந்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள்லேருந்து வரும் முப்பத்தோராவது கேள்வியிலேருந்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலேருந்து எடுத்துருக்குறேன் சரிங்களா முப்பத்தி மூணாவது கேள்வி லபிதோத்தின் மனைவி யார் லபிதோத்தின் மனைவி யார் முப்பத்தி நாலாவது கேள்வி ஒரே பாடல் பாடின இரண்டு நியாயாதிபதிகளுடைய பெயர் என்ன ஒரே பாடல் பாடின இரண்டு நியாயாதிபதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு பாட் ஒரு பாட்டை ஒன்றா பாடுறாங்க நியாயாதிபதிகள் அந்த பாட்டும் இருக்குது ஸோ அந்த பாடல் பாடின அந்த ரெண்டு பேருடைய பேரை சொல்லணும் முப்பத்தஞ்சு திம்நாத்தானின் மருமகன் யார் திம்னாத்தானின் மருமகன் யார் முப்பத்தி ஆறு நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என்று சொன்னது யார் நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என்று சொன்னது யார் அப்புறம் வந்து முப்பத்தி ஏழாவது கேள்வி கழுதையின் தாடை எலும்பினால் சிம்சோன் எத்தனை பேரை கொன்றான் கழுதையின் தாடை எலும்பினால் சிம்சோன் எத்தனை பேரை கொன்றான் முப்பத்தி ஒன்பது தன் தாயின் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசை கொடுத்தவன் யார் அவங்க அம்மா கிட்டேருந்து காசு எடுத்துக்கிறான் திருப்பி போய் இந்தாம்மா நீ என்ன காசு எடுத்தவன திட்டுற எந்த உன் காசு இதானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாருங்க அந்த மனிதன் யாருன்னு சொல்லணும் கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன் முப்பத்தெட்டாவது கேள்வி தன் தாயின் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசை கொடுத்தவன் யார் முப்பத்தி ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடுறோம் சேவல் கூவதற்கு முன் மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் என்று இயேசு யாரிடம் சொன்னார் சேவல் கூவதற்கு முன் மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் என்று இயேசு யாரிடம் சொன்னார் நாற்பதாவது கேள்வி யாரை விடுதலை பண்ண கேட்க பிரதான ஆசாரியர் மக்களை ஏவி விட்டார்கள் ஏசு சாமி வந்து சிலுவில் அறையும் போது என்ன நடக்குதுன்னா பிரதான ஆசாரியர் வந்து மக்களை வந்து ஏவுகிறாங்க வந்து இந்த இந்த இயேசு வந்து விடுதலை பண்ணக்கூடாது இவரை வந்து விடுதலை பண்ணணும்னு நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மக்களை ஏவி விடுகிறார்கள் அவ அந்த மனிதன் யார் அதாவது யாரை விடுதலை பண்ணணும்னு அவங்க கேட்க சொல்கிறாங்க அதுதான் கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன் நாற்பதாவது கேள்வி யாரை விடுதலை பண்ண கேட்க பிரதான ஆசாரியர்கள் மக்களை ஏவி விட்டார்கள் நாற்பத்தி ஒன்றாவது கேள்விங்க சிலுவையில் இருந்த இயேசுவுக்கு எதை எடுத்து காடியில் தோய்த்து குடிக்க கொடுத்தார்கள் ஒரு பொருளை எடுத்து அதை காடியில் தோய்த்து குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க நாற்பத்தி ஓராவது கேள்வி சிலுவையில் இருந்த இயேசுவுக்கு எதை எடுத்து காடியில் தோய்த்து குடிக்க கொடுத்தார்கள் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இயேசுவின் சரீரத்தை கேட்ட அரிமத்தியா ஊரை சேர்ந்த இயேசுவின் சீஷன் யார் இயேசுவின் சரீரத்தை கேட்ட அரிமத்தியா ஊரை சேர்ந்த இயேசுவின் சீடன் யார் அவர் பேரை கண்டுபிடிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாவது கேள்வி இயேசு உயிரோடு எழுந்த பின் முதலில் கல்லறையின் உள் சென்று பார்த்த சீடன் யார் ஏசாமி உயிரோடு எஞ்சாரு கல்லறை வந்து காலி ஆயிடுது அதை கேள்விப்பட்டு ஓடி போயிட்டு கல்லறைக்கு உள்ளே போய் பார்த்த சீசன் யார் அதாவது வெளியே ஒருத்தர் நிற்கிறாரு உள்ளே போய் பார்த்த அந்த சீசனுடைய பேரை நீங்கள் சொல்லணும் நாற்பத்தி நான்காவது கேள்வி உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து ரபூனி என்று சொன்னது யார் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து ரபூனி என்று சொன்னது யார் நாற்பத்தஞ்சாவது கேள்வி இது கேள்வி ஆல்ரெடி கேட்டுட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நான் திரும்ப ரிப்பீட்டடாக அதை எழுதிட்டேன் ஸோ எனிவே நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பரவாயில்ல என்ன கேள்வின்னு வாசிக்கிட்டோமா நாற்பத்தஞ்சாவது கேள்வி உயிர்த்தெழுந்த இயேசு ஷீஷருக்கு அளித்த மூன்றாம் தரிசனத்தில் அவர்களுக்கு சாப்பிடுவதற்காக என்ன கொடுத்தார் அதுதான் கேள்வி நாற்பத்தி ஆறு இது வந்து பார்த்தீங்கன்னா திடீரென பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டோம் யார் ராஜாவாகிறபோது இருபத்தி வய வயது இருபத்தி ஐந்து வயதாக இருந்து பதினாறு வருஷம் எருசிலேமில் அரசாண்டான் இது வந்து ராஜாக்களில் வரும் கேள்வியை நான் வாசிக்கிறேன் யார் ராஜாவாகிறபோது இருபத்தி ஐந்து வயதாக இருந்து பதினாறு வருஷம் எருசிலேமில் அரசாண்ட அந்த அரசன் யார் அதுதான் கேள்வி அடுத்த கேள்வி காலேபின் மறுமனையாட்டினுடைய பெயர் என்ன காலேபினுடைய மறுமனையாட்டின் பெயர் என்ன நாற்பத்தி எட்டாவது கேள்வி யார் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வருது யார் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி யாருக்கு அதே அதிகாரத்தில் கீழே வரணுதோ இந்த வசனம் யாருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று யாருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று இது பார்த்திங்கன்னா அதே வந்து நீதிமொழிகளில் தான் வருது அதே அதிகாரத்தில் வருகின்ற அடுத்த கேள்வி எது ஜனத்தை உயர்த்தும் ஐம்பதாவது கேள்வி எது ஜனத்தை உயர்த்தும் நீங்கள் வந்து ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க உட்காந்து நம்பர் ஒன் டூ ஃபிஃப்டி எழுதிடுங்க அதில் வந்து ஒரு ஒரு கேள்விக்கான ஆன்சர் மட்டும் எழுதுங்க ரெஃபரன்ஸ் எழுதுங்க நீங்கள் வந்து அந்த ஆன்சர் ஷீட்டை போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்புங்க அது அதுபோல் வந்து நீங்கள் இதுலேயும் அனுப்பலாம் எதுலன்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்பலாம் வருங்க அட்ரஸ் ஓகே வாங்க அருணன் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் நைன் ஜீரோ டூ சத்துவாச்சாரி வெள்ளூர் தமிழ்நாடு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ நைன் இதுதான் நம்ம போஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ்ஸு ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் நீங்கள் போஸ்ட்லேயும் அனுப்புங்கள் சில பேர் வந்து நீங்கள் வெவ்வேறு தேசங்கள்லேருந்து அனுப்புகிறீங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறது அது வந்து ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தான் உங்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்தும் விதம்தான் வேறு ஒன்றும் இல்லை இதன் மூலமாக கத்தருடைய ஞாபகம் மகிமைப்படட்டும் அடுத்த மாதம் வந்து அதே போல் ஐம்பது கேள்விகள் தயாரிக்கிறோம் ஸோ அதுக்காக ஜம் பண்ணுங்கள் அதே போல் ஒவ்வொரு நாளும் டெய்லி பைபிள் கொஸ்டின்ஸு நீங்கள் பார்க்குறீங்க அதில் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அநேகர் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் பேசியிருக்கிறீங்க உங்களுடைய வந்து இந்த பைபிள் குஸ் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்ட அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் அதே போல் ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார் நான் வந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த ஒரு வசனம் டெய்லி அந்த கண்டுபிடிப்பதற்காக அந்த ஒரு அதிகாரத்தையும் நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்படி அநேக சாட்சிகளை கடவுள் எழுப்பியிருக்கிறார் எல்லாமே கடவுளுடைய நாம மகிமைக்காகத்தான் அதனால் வந்து நம்ம பெருமையாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கடவுளுடைய நாமம் மகிமைப்படட்டும் உங்களோடு கூட சேர்ந்து நானும் வந்து பைபிளை கற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சிலர் வந்து சில கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றீங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர்ஸ் வந்து தெரியுதோ நீங்கள் கண்டுபிடிச்சி அனுப்புங்கள் பைபிளை நாம் வந்து வாசிக்கணும் ஸோ கடவுளுடைய வார்த்தையை மென்மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து தமிழ் டைப்பிங்கில் சில இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அதை பொறுத்துக்கொள்ள முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்த மாதம் இன்னூறு ஐம்பது கேள்விகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் இந்த வெயில் காலம் வந்துடுச்சு நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் ரொம்ப அதிகமாக இங்கே வெள்ளூரில் ஸோ வெயில்னால் மக்கள் பாதிக்கப்படாதபடி நீங்கள் எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணுங்கள் நானும் ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக God bless you. God bless you. Amen.